நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது கருணைக்கு படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை, படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை, 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை,
வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை, வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது, ஆராதனை, 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 ஆராதனை. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திருமுன் நின்று சிறப்பாக இந்த ஒரு மணி நேரத்தை உமக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றோம். ஆண்டவரே, ஆயனில்லா ஆடுகளாக உமது பணிவாழ்வை ஆரம்பிக்கின்ற போது மக்களை கண்டீர், அவர்கள் மேல் இரக்கம் கொண்டீர், அவருடைய நோய் நொடிகளை உடனடியாக குணப்படுத்தினீர், அவருடைய தேவைகளை நீர் நிறைவு செய்து முழுமையான மாண்புமிக்க வாழ்க்கை வாழ்வதற்கு நாங்கள் அனைவருமே படைக்கப்பட்டிருக்கின்றோம் உமது சாயலில் என்கின்ற விதத்தில் இந்த நேரத்தில் நாங்கள் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வு மனித மாண்புடன் திகழ வேண்டும் என்கின்ற விதத்திலே இந்த நேரத்தில் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய மக்களை உமது பாதத்திற்கு கொண்டு வருகின்றோம். ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். விண்ணையும் மண்ணையும் படைத்து நாங்கள் வாழக்கூடிய இந்த மண்ணிலே விண்ணக துகள்கள் நிறைந்திருக்க நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றீர். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் சிறப்பாக உமக்கு நன்றி செலுத்தி படைத்த எம் ஆண்டவரை நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். எத்தனையோ மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற வேளையிலே உம்மை நம்பி வாழ்பவர்கள் அனைவருக்கும் உமது ஆதரவை கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாய் தன் குழந்தையை தேற்றுவது போல எம்மை தேற்றியவரே அன்பு இயேசுவே, எம் பெற்றோருக்காக, உடன் பிறந்தோருக்காக, நண்பர்களுக்காக
நீர் கொடுத்த உயிர் மூச்சுக்காக, உடல் நலனிற்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம். உம் இறக்கைகளின் கீழ் எம்மை மறைத்து பாதுகாத்து வரும் அன்பு இறைவா, எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், பொருளாதார பின்விளைவுகள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், உயிர் இழப்புகள் ஆகியவற்றை சந்திக்கின்ற வேளையிலே எமக்கு அடைக்கலமும் ஆதரவுமாயிருந்து எங்களை காத்து வந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று கூறிய இயேசுவே, இதோ உம் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களது உள்ளத்தில் எழுந்த நன்றி மன்றாட்டை இந்த நேரத்திலே உமக்கு நாங்கள் எடுத்துரைத்து, நீர் ஒருவரே எங்கள் வாழ்வாதாரம் என்பதை நாங்கள் இன்னும் அதிகம் உணர்ந்து பாட இப்போது இந்த புகழ்ச்சி பாடலை பாடுகின்றோம். ஆண்டவர் நல்லவர், நல்லவர் என்று பாடுவே, என் ஆண்டவர் வல்லவர், வல்லவர் என்று போற்றுவே. ஆண்டவர் நல்லவர், நல்லவர் என்று பாடுவே, என் ஆண்டவர் வல்லவர், வல்லவர் என்று போற்றுவே. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை, அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை, அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நல்லவர், நல்லவர் என்று பாடுவே, என் ஆண்டவர் வல்லவர், வல்லவர் என்று போற்றுவே. ஆண்டவர் என் சார்பில் உள்ளார், நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன். என் ஆண்டவர் என் சார்பில் உள்ளார், நான் எதற்கும் பயப்படவே மாட்டேன். எதிரிகளின் சூழ்ச்சிகளை வென்றவர், எத்தீங்கும் இல்லாமல் காப்பவர். எதிரிகளின் சூழ்ச்சிகளை வென்றவர், எத்தீங்கும் இல்லாமல் காப்பவர். அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை, அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை, அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நல்லவர், நல்லவர் என்று பாடுவே, என் ஆண்டவர் வல்லவர், வல்லவர் என்று போற்றுவே. என்னை குறித்து திட்டம் உள்ளவர்,
அழிவின் திட்டமல்ல, வாழ வைக்கும் திட்டமே. என்னை குறித்து திட்டமுள்ளவர், அழிவின் திட்டமல்ல, வாழ வைக்கும் திட்டமே. அம்மாவின் கருவினிலே அறிந்தவர், தம் உள்ளங்கையில் என் பெயரை பொறித்தவர். அம்மாவின் கருவினிலே அறிந்தவர், தன் உள்ளங்கையில் என் பெயரை பொறித்தவர். அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. அவர் அன்பானவர், என்னை வெறுப்பதில்லை. அவர் ஒளியானவர், என்னை மறப்பதில்லை. ஆண்டவர் நல்லவர், நல்லவர் என்று பாடுவேன். என் ஆண்டவர் வல்லவர், வல்லவர் என்று போற்றுவேன். ஆண்டவர் நல்லவர், நல்லவர் என்று பாடுவேன். என் ஆண்டவர் வல்லவர், வல்லவர் என்று போற்றுவேன். நல்லவர், நல்லவர் என்று பாடுவேன். என் ஆண்டவர் வல்லவர், வல்லவர் என்று போற்றுவேன். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தாவீதின் மகனே, என்மேல் இரக்கம் வையும். தாவீதின் மகனே என்று கேட்ட அந்த குரல் யார்? யார் இந்த குரலை ஒலித்தது என்று நீர் சுற்றுமுற்றும் பார்த்தி. பார்வையற்ற ஒருவன் உம்மை தாவீதின் மகனே என்று அழைத்ததால் அந்த நபரை என் முன்னே கூட்டி வாருங்கள் என்றுரைத்த இயேசுவே, அந்த மனிதர் உம் முன்னே வந்தார். பார்வையற்று இருந்த அவருக்கு என்ன தேவை என்பதை நீரே கேட்டீர். அவரின் கண்களை தொட்டு பார்வை கொடுத்தீர். அன்பு இயேசுவே, உலக வாழ்க்கையில் பல்வேறு விதங்களிலே பாதிக்கப்பட்டவர்களாக இன்னும் யார் எங்களை காப்பாற்றுவார்? இந்த இழிநிலையிலிருந்து யார் எங்களை தூக்கிவிடுவார்? உன் பாவங்கள் கரும் சிவப்பில் இருந்தாலும் அது உறைபனி போல வெண்மையாகும் என்றுரைத்த இறைவா, நாங்கள் உம்மிலே எங்கள் மனதை செலுத்தாமல் உலக போக்கின்படி வாழ்ந்ததற்காக ஆண்டவரே, இந்த நேரத்தில் உமது மன்னிப்பை நாடுகிறோம். உன்னை சரணடைந்தே, என்னையே மன்னி தருள உம்மை வேண்டுகின்றேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தே, என்னையே மன்னி தருள உம்மை வேண்டுகின்றேன். நானும் தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே, சமாதானமாகப்போ என்றுரைத்த இயேசுவே, எம் சகோதர சகோதரிகளை அநியாயமாக தீர்ப்பிட்டு அவர்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி
உன்னை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். காலங்கள் நேரங்கள் அனைத்தையும் படைத்த எம் இறைவா, எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற வாய்ப்புகள் நேரங்கள் அனைத்தையும் நாங்கள் விழிப்புடன் இருந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளாத தருணங்களுக்காக எம்மேல் உமது இரக்கத்தை பொழியும். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றுரைத்த இறைவா, எங்கள் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படியாமல் அவர்களின் அறிவுரைகளையெல்லாம் அலட்சியம் செய்து வாழ்ந்ததற்காக உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன். பணம் பருந்தி பணம் திருந்தி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, இயேசுவே, உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மேல் நீர் இரக்கமாக இருந்து எங்களது குற்றங்களை மன்னிக்க எப்பொழுதும் நற்கருணையில் பிரசன்னமாக இருந்து உமது அருளை எங்கள் மேல் பொழிவிக்கின்றீர். பார்வையற்ற அந்த இளைஞனுக்கு நீர் பார்வை தந்து அவருக்கு புதிய ஒளியை தந்தது போன்று உமது நற்கருணை பிரசன்னத்தை இப்போது உற்று நோக்குகின்ற எங்களுக்கு உமது அருளையும் ஆசீரையும் இந்த பாடல் வழியாக தந்தருளும். அடியோர் வாழ்ந்தே துணை செய்வீர்,
அன்பின் தேவன கருணையிலே. அல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை இலை நிறுத்தும் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொலிவா திரட்டிருத்தவையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீ. அன்பின் தேவன கருணையிலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அதிகாரம் 25, இறை வாக்குகள் 34-40 வரை. அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் பின்பு தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோய் உற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கின்ற எம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களையெல்லாம் நான் சகோதர சகோதரிகள் என்று சொல்ல வைத்தவர் நம் ஆண்டவர். யாரெல்லாம் இந்த நற்கருணை பிரசன்னத்தில் வீற்றிருந்து அவரை உணவாக உட்கொள்ளுவதற்கு முன் வருகிறார்களோ அவருடைய பார்வையெல்லாம்
எல்லாம் வல்ல கடவுளின் பிரசன்னம் இந்த நற்கருணை வாயிலாக நான் பார்க்கக்கூடிய இந்த நபரிலே இருக்கின்றது. இவர் எனக்கு அந்நியர் அல்ல, இவர் எனக்கு வேண்டத்தகாதவர் அல்ல என்ற மாபெரும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை பிரசன்னம் தனது சுயநலத்தினாலும் தன்னையே சார்ந்து வாழ்வதாலும் தனது அதிகாரத்திமிரினாலும் மக்களை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே விவிலியத்திலிருந்து இரண்டு இடங்கள் எவ்வாறு அந்நியராக இஸ்ராயேல் குலம் முழுவதும் இன்னொரு நாட்டிற்கு சென்றது. தொடக்க நூல் 46 அதிகாரத்தை வாசித்தோம் என்றால், யாக்கோபு தம் குடும்பத்துடன் எகிப்திற்கு செல்லுகின்றார். ஏனென்றால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கானா நாட்டிலே பஞ்சம், எகிப்தில்தான் உணவிருக்கின்றது என்பதை உணர்ந்தவராக, அதுவும் தம் மகன் ஒருவரை அவர் ஆளுநராக உயர்த்தியிருக்கின்றார் என்று அறிந்த பிறகு இஸ்ராயேல் துணிச்சலோடு தனது பிள்ளைகளுக்கு இந்த அறிவுரையை சொல்லுகின்றார். எவ்வாறு அவர் அங்கு செல்வதற்கு ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்து, உன் தந்தையின் கடவுள் நானே, எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம், அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன், நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன், உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் என்கின்ற ஆண்டவரது வாக்கிற்கு செவி மடுக்கின்றார். அந்நியராக எகிப்திய நாட்டிற்கு செல்லக்கூடிய இந்த இஸ்ராயேலர் மக்கள் ஒரு காலகட்டத்திலே திரும்பவும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு திரும்பி வந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயின் அச்செய்தி 2 நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு திருக்குடும்பம் எகிப்திற்கு தப்பிச் செல்கின்றது. ஏரோத் அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்திருக்க, எங்களது அரசர் எங்கே என்று ஞானிகள் ஏரோதிடம் கேட்டுவிட்டு, அதன்பின் அவர் பிறந்திருக்கின்ற அந்த பெத்லகேம் குகையிலே சந்தித்த பிறகு, ஞானிகள் திரும்பிச் சென்ற பிறகு ஆண்டவருடைய தூதர் யோசேப்பிற்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிச்செல் என்று கட்டளையிடுகின்றார். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் என்று கட்டளையும் கொடுக்கின்றார். இன்றைய விளிம்பு நிலை மக்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்கள், அடுத்த வேளைக்கு உணவில்லாது பசியாய் இருப்பவர்களுக்கு குடிக்க தண்ணீரின்றி தாகமாய் இருப்பவர்கள், பிறர் ஏற்றுக்கொள்ளாது அந்நியராக இருப்பவர்கள், உடலை மறைக்கக்கூட ஆடையின்றி இருப்பவர்கள், அநாதைகளாக யாரும் பார்க்க வராத நிலையிலே மருத்துவமனையில் நோயிற்று இருப்பவர்கள், சிறையிலே இருப்பவர்கள், இவர்கள்தான் விளிம்பு நிலை மக்களாக நாம் கண்டுகொள்கின்றோம். அதே நேரத்தில் நமது
சுயநலத்தினாலும் ஆட்சியாளருடைய தவறான வழிமுறைகளினாலும் மக்கள் தங்களது கலாச்சாரத்தை மறந்துவிட்டு இன்னொரு நாட்டிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். இவ்வாறு செல்லக்கூடிய மக்கள் அனைவரும் விளிம்பு நிலை மக்களாக நமக்கு தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இந்த சமூகத்திலே எங்கிருந்து ஆண்டவரது அருள் வரும் என்று அங்கலாய்ப்போடு அவர்கள் ஆண்டவரது அருள் கொடையை எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே கலாச்சார அழிவாக எந்தெந்த விதங்களில் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் உய்த்து உணர ஆண்டவரது பிரசன்னத்திலே விளிம்பு நிலை மக்கள் ஒவ்வொரு நாளும் கலாச்சார இறப்பை சந்திக்கின்றார்கள், பொருளாதார இறப்பை சந்திக்கின்றார்கள், சட்டபூர்வமாக கிடைக்க வேண்டியவை கிடைக்காத போது இறப்பு நிலையிலே இருக்கின்றார்கள். அரசியல் நிலையிலே அவர்களுக்கு எந்தவித அதிகாரமுமின்றி துன்புறுத்தப்படுகிறார்கள். சமூக ரீதியிலான இறப்பு, உணர்வு ரீதியிலான இறப்பு, மன ரீதியிலான இறப்பு என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் இறப்பின் பிடியிலிருந்து ஆண்டவரை அவர்கள் உற்று நோக்கி தங்களது மன்றாட்டை செலுத்த முன் வருகின்றார்கள். நம் ஆண்டவர் நற்கருணை பிரசன்னத்தில் இருந்து ஒவ்வொருவருக்கும் ஆறுதலும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வும் தருகின்றார். ஏனெனில் நாம் அனைவருமே அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவரது நீதியின்படியும் இரக்கத்தின்படியும் நாம் அவரது அருளை பெற இந்த நேரத்திலே நமது மன்றாட்டுக்களை அவர் பாதத்திலே சமர்ப்பிப்போம். நற்கருணை புகழ்ச்சி பாடலை பாடுவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம், எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம், மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே, நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மை முழுதும் நினைந்திருக்க அழைப்பவரே.
வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் நன்னு நனைந்து உம்மை முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில் இருந்தா கவலை மனதில் இல்லையே. உமது உறவில் இருந்தா மனதும் மகிழ்வு கொள்ளுதே. கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோ. எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. உனக்கென எறிந்திட மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோ. மலர்ந்து மலர்ந்து உந்தன் பாதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்களன் அலங்கரிப்போ. உருகி உருகி நீதம் உனக்கென எறிந்திடும் மெழுகு திரிகள் என ஒளிந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பாதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்களென அலங்கரிப்போ. உமது சீடரெனவே உம் பாத சுவடு நடப்போ. உமது அன்பின் கனவை உலகம் முழுதும் நிறைப்போ. கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோ. நற்கருணை பிரசன்னத்தில் வீற்றிருந்து எங்களை எல்லாம் உற்று நோக்கியிருக்கின்ற ஆண்டவரே இயேசுவே, விளிம்பு நிலை மக்களில் பெரும்பாலானோர் பழங்குடியினர். இம்மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க தேவையான ஆற்றலையும் புத்தி கூர்மையும் பொழிந்தருளும். அண்மையில் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுக்காக அவருடைய வாழ்வாதாரம் திரும்பவும் அவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லோம். அன்பு இயேசுவே, விளிம்பு நிலை மக்கள் சாலையோரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக வேண்டுகிறோம். அவர்களுக்கு மனித வாழ்விற்கான அடிப்படை தேவைகளான உடை, உணவு, இருப்பிடம் ஆகியவற்றை தந்து அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக அமைய இறைவா உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லோம். கருணையின் இறைவா, கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். எப்பொழுதெல்லாம் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் சூழ்நிலையிலும் பாதுகாப்பற்ற நிலை சூழ்நிலையை உணரும் போதும் நீர்தாமே அவர்களுக்கு உமது இறை பிரசன்னத்தை உணர வைத்து
அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்த்து போராட அருள் தர ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். அன்பு இயேசுவே, பல்வேறு போதை பொருட்களுக்கு அடிமைகளாகியிருக்கும் இளைஞர்களை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீர்தாமே அவர்களுக்கு உமது ஒளியின் பாதையை காண்பித்து அவர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். நற்கருணை பிரசன்னத்தில் வீற்றிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகின்ற இறைவா, உமது பார்வை குணப்படுத்தும் பார்வை, உமது பார்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் தரக்கூடிய பார்வை, உமது செயல்பாடுகள் நன்மையே விளைவித்து இந்த உலகில் இறையாட்சி மலர்வதற்கு எடுக்கப்பட்ட பல்வேறு வாய்ப்புகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக இந்த நேரத்திலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் பிற மனிதரில் உமது சாயலை அழிக்க துடிக்கும் மிருக குணம் கொண்டவர்களாக நாங்கள் மாறாமல் அனைவரிலும் உம்மையே கண்டு உமது பிரசன்னத்தை உணர்ந்து உமக்கு என்றும் நன்றி செலுத்துபவர்களாக வாழ எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம் பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாற்றிமையோடு வலிமை மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமாது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
அன்னையே ஆரோக்கிய தாயே, இறையருள் ஓவியம் நீயே, அன்னையே ஆரோக்கிய தாயே, இறையருள் ஓவியம் நீயே, காரிருள் நீக்கிடும் நிலவே, தாயருள் தந்திடும் முகிலே, காரிருள் நீக்கிடும் நிலவே, தாயருள் தந்திடும் முகிலே, நம்பினேன் நம்பினேன் என்னன்னையே, நம்புவேன் நம்புவேன் உன் பிள்ளையே, நம்பினேன் நம்பினேன் என்னன்னையே, நம்புவேன் நம்புவேன் உன் பிள்ளையே, அன்னையே ஆரோக்கிய தாயே.